ஸ்ருதி ஹாசன் இருக்காங்கள, ஸ்ருதி ஹாசன் வந்துட்டு இப்ப தமிழ்ல வந்து ரெண்டு மூணு படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஷாலோட படத்துல கூட கமிட் ஆயிருக்காங்க, பூஜை. ஓகேவா? சோ அந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க. சோ இந்த படத்துடைய டிரெக்டர் வந்துட்டு யாருன்னா ஹரி. ஹரி வந்து சும்மாவே சொல்லுவாங்க, ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். சோ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்ற மாதிரியே இருப்பாரு. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஹரியை பத்தி வந்து முதல்ல தெரிஞ்சு அந்த கோவில் படத்துல நம்ம சிம்பு வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க கோவில் படத்துல. ஸோ அந்த படத்தில் நம்ம சிம்பு பற்றி சும்மா சொல்லவே வேணாம், வந்து லக்ஸ் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் கண்ணன் மாதிரி இருப்பார். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபோன் சாட்டிங்கில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சரியாக ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வராமல் இருக்கிறது. ஸோ இப்படிலாம் இருந்தாலும் வந்து நம்ம ஹரின் அப்படின்ட்டு டூப் போட்டு பண்ணிட்டு இருக்காரு படத்தை. ஓ, டூப் போட்டே வந்துட்டு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்பு ஓகே நம்ம இப்போதான் ஸ்டார்ட் பண்றோம், ஸோ கொஞ்சம் அடக்கியே வாசிக்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்பெல்லாம் வந்துட்டு ஆட கொடுக்கமா நடிச்சு முடிச்சுட்டு வச்சுக்கோங்க. ஆனா வந்து ஹரியை பத்தி சும்மா சொல்லவே வேணாம். இப்ப வந்து 50 நாள்ல படம் முடிக்கிறன்னா அவர் வந்து 30 நாளே முடிச்சு கொடுத்துறாரு வச்சுக்கோ. அவங்களுக்கு பஞ்சுவாலிட்டியான ஒரு பர்சன். சோ அந்த ஒரு வகையில இப்ப நம்ம ஸ்ருதி ஹாசன் வந்து மாட்டிருக்காங்க. ஐயோ, இப்ப ஹரி தானே இப்ப இந்த பூஜை படத்துக்கு டிரெக்டர், விஷால் ஹீரோ, அதுக்கப்புறம் ஸ்ருதி ஹாசன் ஹீரோயின். இதுக்காக போட்டோஷூட்காக போயிருக்காங்க. ரீசெண்டா வந்து போட்டோஷூட்க்கு போயிருக்காங்க. சோ போட்டோஷூட்க்கு போயிருந்தப்ப வந்து ஒரு நாள்லயே போட்டோஷூட் முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஸ்ருதி ஹாசன் என்ன பண்ணிருக்காங்க, அங்க உட்காந்துட்டு போன நோண்டிட்டே இருக்காங்க. சோ நமக்கு யூஸ்வலா தெரியும்ல, ஸ்ருதி ஹாசன் வந்துட்டு ட்விட்டர் ஃபேஸ்புக் அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க, நிறைய வந்து பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. சோ அந்த வகையில இந்த மாதிரி வந்து போன நோண்டி இது பண்ணிட்டு இருக்காங்களா, ஒருவேளை எடுத்த போட்டோஸ் ஒருவேளை வந்து எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த வகையில் இதை ஹரி பாத்துட்டு, அது மட்டும் இல்லாம போட்டோஷூட் வந்து 2 நாள் தள்ளி போயிடுச்சான். ஒரு நாள்லயே முடிக்க வேண்டிய, ஒரு நாள்ல முடிக்கணும்னா அரை நாள்ல முடிக்கிறாள், 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அப்பாத்துக்கோ. சோ இத வந்து பார்த்த உடனே நம்ம ஸ்ருதி ஹாசன் மேல செம்ம காண்டாயி பிடிச்சி கத்திட்டாராம், இனிமேட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல போனே யூஸ் பண்ணக்கூடாது, நீ போன் யூஸ் பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்ட உடனே நம்ம ஸ்ருதி ஹாசனுக்கு வந்து ஒரே அழுவச்சு இல்லைன்னா ஒரு கையை உடஞ்ச மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ப்ரொஃபஷனலிஸ்ட்ல. சோ அதனால வந்து அதெல்லாம் எதுவும் சொல்லாம ஓகே சரி அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான டிரெக்டர் அப்படின்றாங்க. ஆனா வந்து ரொம்ப ஒரு நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நல்லதுதானப்பா, அவரோட ஒர்க் எல்லாம் அவர் வந்து கரெக்டா இருக்கணும்னு பாக்குறாரு, அது நியாயமான விஷயம். ஒர்க்னு வந்து ஒர்க் வந்து அதுக்கப்புறம் மத்தபடி எல்லாம் என்ன ஆயிடுச்சா, அவருக்கும் கோவம் வரும் அதானே.